வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா டெக் சேனல். நான் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டயல் பேடில் ஒரு செம்மையான ஒரு சீக்ரெட்டான யாருக்கும் தெரியாத ஒரு ட்ரிக் தான் பண்ணிக்க போகிறோம். நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டயல் பேடை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய மொபைலுமே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து யூஸ் பண்ணி போர் அடித்து போயிருக்கோம். இந்த டயல் பேடை வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லைனா பிடிச்ச வீடியோவோ வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். டயல் பேடை ஓப்பன் பண்ண உடனே அதோடய ஹோம் பேஜ்லேயும், அதுக்கடுத்தது அந்த நம்பர் டைப் பண்ணுற இடத்துலையும், அதுக்கடுத்தது நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவையும் பிடிச்ச வீடியோவையும் உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருடைய மொபைல்லையுமே பண்ணிக்க முடியும். நான் வந்து என்னுடைய மொபைலில் அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி உங்களுடைய மொபைலுக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள், ஒரே ஒரு கிளிக்கில் செட் பண்ணிக்கிற ஒரு செட்டிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொபைலுக்கு செட் பண்ணிக்க நினச்சா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பண்ண வந்து ஆளில் கொடுக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டயல் பேடில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து செட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போ டவுனிங் வந்து இந்த வீடியோக்குள்ள இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனும் நான் வந்து அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து டவுன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆப்பை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ரெக்யர்ட் பர்மிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ண உடனே ரீட் ரைட் கால் ஹிஸ்ட்ரி ரீட் கான்டாக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றத மூணுத்தையும் கிளிக் பண்ணி அதுக்கான பர்மிஷனை வந்து உங்களுடைய மொபைலை எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆப்ஷன் டீஃபால்ட் கால் போன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து செல்ஃபோன் அப்படின்ற இந்த க்ரீன் கலர் லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுவும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா பர்மிஷனும் இந்த மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஃபைனலாக இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸும் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டயலர் அப்படின்றது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மறுபடியும் அந்த தீமை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோ தான், உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து கிடையாது. இதில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே உங்களால் வந்து உங்களுடைய டயல் பேடில் வந்து உங்களால் செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து அப்ளை அப்படின்றது வந்து கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து செட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய டயல் பேடில் வருதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம செட் பண்ண வீடியோ வந்து நம்மளுடைய டயல் பேடில் வந்து வேறு மாதிரி செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து எதனா ஒரு நம்பர் டயல் பண்ணாலையும் அந்த இடத்துலையும் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். நம்மளுடைய கான்டாக்ட் இருக்கிற இடத்துலையும் அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஹோம் பேஜ்லையும் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ வீடியோ விட்டுருங்க. இப்போ வந்து எப்படி நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இதே மாதிரி வீடியோ மாதிரி எப்படி நம்மளுடைய டயல் பேடில் செட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய திரையாட கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் வந்து மறுபடியும் டயலர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தீமை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களான்னா மேலே வந்து பிக்க ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களான்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி உங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக எடுத்த ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை செட் பண்ணிட்டீங்களான்னா ஓகே. இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ டயல் பேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் செட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் டைப் பண்ணுற இடத்துலையும் வரும், வேறு லெவலில் பார்க்குறது இருக்கும். மற்றவங்க யாரும் உங்களுக்கு டயல் பேடை வந்து பார்த்தாங்கன்னா எப்படி இந்த மாதிரி செட் பண்ண உன்னுடைய மொபைல் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயல் பேடில் எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணும்போது அந்த காலர் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய்.